வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் நீலகிரி குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குருமா செய்கிறதுக்கு நான் போன் உள்ள மட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போன்லெஸ் மட்டனும் யூஸ் பண்ணலாம், ஆனால் குருமாக்கெலாம் நீங்கள் போனோட யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட், குருமா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 1/2 கப் வெங்காயம், இதில் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 துண்டு தக்காளி, 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய், 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டன் 1/2 கிலோ, நான் இதில் போன் உள்ள மட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/2 கப் தயிர். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் மல்லி இலை நல்லா கழுவி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துடலாம். பிரியாணி இலையும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒரு ஸ்மெல் வரட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் மட்டன் சேர்க்க போகிறேன். மட்டன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லேசாக மட்டன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ லேசாக நான் ஃப்ரை பண்ணி விட போகிறேன். இப்போ லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். கொஞ்சமாகவே நம்ம தண்ணி சேர்த்தா போதும், ஏன்னா கறியை குக் பண்ணுறப்ப நம்ம அதுலேருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும் குழம்பு. அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகட்டும். இதுக்கடையில் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க எண்ணெயில். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கலரும் கொஞ்சம் செவந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயமே சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 2 வெங்காயமே கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெங்காயம் சேர்க்கணும். அதனால் உங்களுக்கு எந்த வெங்காயம் பிடிக்குமோ நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய பிடிக்கணும், நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நிறைய பிடிக்கணும், நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆற விட்டலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கான மட்டன் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில்
ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு மட்டன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ஆறிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணியெலாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி வச்சதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அதே கடாயை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் திருப்பி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஆல்ரெடி நம்ம கறியை குக் பண்ணுறப்ப அதில் உப்பு சேர்த்தாச்சு. அதனால் இதில் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பும் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தாலும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இதில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நான் இந்த ரெசிபியோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ நம்ம எல்லா குழம்புகளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்குற அந்த வெங்காய மசாலா சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ரெண்டு மசாலாவுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்ருக்கு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 7 to 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு கிரேவி. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி, அந்த மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துருந்தோம்ல, நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அந்த வாசனை ஜாமான் எல்லாத்தோடையும் சேர்த்தே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தயிர். தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீழே அடிபடிச்சிடாமல் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அரைச்சி வச்சுருக்குற அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, மல்லி இலை எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு குருமா தயாராகிடும். இந்த குருமாவை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு சுவையான மட்டன் நீலகிரி குருமா தயார். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.